வணக்கம் மிஸ்டர் ஹாடி ஷரீஃப். வணக்கம். இன்னைக்கு இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு பற்றி விசேஷ காரணாக்கு ஒரு கேள்வி கேட்க தான் பார்க்க போகிறோம். என்னவென்னா, இந்த நாட்டம் இந்த நிலைமையில் இருக்கிறது ஏன்னு சொல்லி முதலாவது நாங்கள் தெரிஞ்சுப்பட்டுணும். இப்போ அதுக்கு நீங்கள் என்ன சரி உங்களுக்கு இருக்கிற பதில் என்னன்னு சொல்லி நீங்கள் வெறும் சொல்லி கொடுக்கணும். தமிழ் மக்களுக்காக வேண்டி. ஆம், தமிழ் மக்களுக்காக வேண்டி நான் சொல்ல வேண்டிய என்னவென்றால், இப்பொழுது நாட்டில் நிலைமை யாருக்கும் தெரியும். இருக்கிற நிலைமை ஆக மோசமான நிலைமை. விசேஷமாக தமிழ் பேசும் மக்களுக்கு முஸ்லீம்களை தீவிரவாதி என்று சொல்கிறார்கள், தமிழர்களின் தீவிரவாதி என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் தீவிரவாதமெல்லாம் வந்தது அரசியல் அமைப்புகளால், அரசியல்வாதிகள் தான் இதுவெல்லாம் உண்டாக்கினது. உண்டாக்கி 71 வருஷமாக நடத்துகிறாங்க இந்த நாட்டை. ஆனால் நாங்கள் இன்னும் முன்வர இல்லை, முன்னேற்றம் இல்லை நாட்டுக்கு. இது ஒரு ஒரு பிரச்சனையில் ஒரு ஒரு இடத்துக்கு திசை திருப்பி கொண்டு இருக்கிறார். அதனால் இப்பொழுது நாங்கள் எங்களுக்கு தேவை வந்த ஒரு சிஸ்டம், இந்த 71 வருஷமாக நடந்த சிஸ்டத்தை மாற்றணும். சிஸ்டம் சேஞ்ச் ஒன்று தேவை. இதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ரெண்டாவது கேள்வி நான் கேட்க போகிறேங்கன்னா, நீங்கள் சொன்னது சிஸ்டம் சேஞ்ச் சொல்லி, நீங்கள் கொஞ்சம் வீரம் சொல்லுங்கள். என்ன நீங்கள் சொல்கிறது சிஸ்டம் சேஞ்ச்? ஆமாம், சிஸ்டம் சேஞ்ச்னா ஒரு திருத்தம், ஒரு புது புது அரசியல் அமைப்புன்னு வருது. சிஸ்டம் சேஞ்ச்னா உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல போனால், நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் ஒரு என்ட்ரி போடுறதுக்கு போலீஸ்காரர் உடனே உங்களை என்ட்ரியை எடுக்க மாட்டார். அந்த நேரம் சொல்லுவார், கொஞ்சம் உட்கார்ந்து இருங்க, புறவு வாங்க, இல்லாட்டி நாளைக்கு வாங்க, அவர் இல்லை, என்ட்ரி எழுதுவர் இல்லை என்ற சொல்லித்தான் இப்பொழுது நடக்குது. இதுக்கு முன்னால் இப்படி நடக்கல. இந்த இதுதான் சிஸ்டம் சேஞ்சு. நீங்கள் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் டாக்டர் இருக்க மாட்டார், டாக்டர் அவர் பிரைவேட் சேனலுக்கு போயிருப்பார். நீ உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் கடமையேற்று கொண்டு அவர்கிட்ட பிரைவேட் சம்பளத்துக்கு சம்பாதிப்புக்காக வேண்டி வேறு இடத்துல போயிருப்பார்கள். உங்களுக்கு அரசாங்கத்துக்கு அவர் சம்பளம் கொடுத்தும் அவர் உங்களுக்கு ஒன்றுமே செய்கிறதில்லை. இதைத்தான் நாங்கள் மாற்றணும். இதுதான் சிஸ்டம் சேஞ்சுன்னு சொல்கிறது. படிப்புக்கு போனால் மாஸ்டர் ஸ்கூல் ஒன்றுக்கு போனால் போடுறதுக்கு வழியே இல்லை. இப்போ இருக்கிற நிலைமையில் ஸ்கூல் ஒன்றுக்கு போகிறதுன்னு சொன்னால் பெரிய ஒரு பிரச்சனை. சின்ன மொண்டசோரிலேருந்து ஒரு கிட்ட இல்லை ஸ்கூல் ஒன்றுக்கு போகிறதுன்னு சொன்னால் இப்போ இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. புதுசாக இது யாருக்கும் நடக்கிறது. இதை மாற்றுறதுக்கு தான் நாங்கள் ஒரு சிஸ்டம் சேஞ்ச் கொண்டு வர்றோம். சிஸ்டம் சேஞ்சுன்னு சொல்கிறது இதுதான். இதில் நலவு வருது பொதுமக்களுக்கு. எங்களுக்கு யாருக்கும், பொதுமக்கள் எல்லாருக்கும் நலவு. இதை கொண்டு வரவருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அவருக்கு சிஸ்டம் சேஞ்சில் பாதிக்கப்பட்டவர். இதை கொண்டு வரது வந்து ஒரு புது ஒரு சட்டத்தரணி, நாகானந்த கொடித்துவக்கன்ற சொல்லி ஒரு சட்டத்தரணி தான் இதை வந்து கொண்டு வர்றார். ஜனாதிபதி ஆகாமல் இந்த சிஸ்டம் சேஞ்ச் செய்ய முடியாது. அதனால் தான் அவர் ஜனாதிபதிக்கு கேட்குறார் இந்த சிஸ்டத்தை மாற்றுறதுக்கு. சிஸ்டம் சேஞ்சுன்னு சொல்கிறது அதுதான். அப்போ அரசியல் அமைப்பு இப்போ 78 1908 ஒரு அதே மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது, கான்ஸ்டிடியூஷன். இப்போ அதில் செய்ய முடியாத இது. ஆம், இவ்வளவு காலமாக நாங்கள் 1978 இருந்த அரசியல் அமைப்பில் தான் நாங்கள் இவ்வளவு காலமாக சட்டம் அமைப்பில் நடந்தது. பார்த்தீங்க தானே என்ன செய்திருக்கிறார்கள் இவர்கள். இவர்கள் திருடினை தான் எங்களுக்கு தெரியும். எல்லா பக்கத்துலேயும் திருடிங்கோடு அவர்களுக்கு தேவையான முறையில் அரசியல் அமைப்பை செய்துக்கிட்டு போனாலும் இது தான் மாறி. 1978 அரசியல் அமைப்பு எங்களுக்கு தேவையே இல்லை. இப்போ புதிய அரசியல் அமைப்புன்னு கொண்டாட வேணும். அதுதான் இந்த நாகானந்த கொடித்தோக்கம் என்று சொல்கிறவர் புதுசாக ஒரு அமைப்புன்னு கொண்டாந்துருக்கு, அரசியல் அமைப்புன்னு கொண்டாந்துருக்கிறார். இந்த முறையில் எல்லாமே மாறிப்படும். இப்போ இருக்கிற நிலைமை அத்தனையும் மாறிப்படும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய, தமிழ் மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முறையாடு அதுதான். ரைட். இப்போ நீங்கள் சொல்லப்படி இப்போ 1908 அரசியல் அமைப்பு இல்லை ஒன்றுமே செய்ய முடியாது, அதுதான் நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ புது அறுதி அமைப்பு என்ன எப்போ கொண்டு வரையிலும் அது என்ன எந்த முறையில் செய்ய இயலும்? புதிய அரசியல் அமைப்பு வந்து எல்லாரும் சொல்கிறாரு, இப்படி பாராளுமன்றத்தில் 2/3 மெஜாரிட்டி இல்லாமல் கொண்டாடலா அப்படின்னு சொல்ல இல்லை. இது எல்லா சட்டத்தரணிகள் ஆலோசனை பண்ணி புதுசாக மக்கள் பொதுமக்களோட வாக்களிப்புலே கொண்டாடலாம். பொதுமக்கள் தான் பீப்புள்ஸ் பவர் என்று சொல்கிறது தான் பெரிய ஒரு
இது அரசியல் அமைப்பில் மூடி விளையாடி இருக்கிறாங்க. அதாவது இதை சொல்கிறதில்லை, பொதுமக்களுக்கு தான் எல்லா பலனும் இருக்குது. பீப்புள்ஸ் பவர்னு சொல்கிறது பொதுமக்கள், பொதுமக்கள் தான் இது ஒரு வாக்களித்தாங்கன்னு சொன்னால் இது இந்த அரசியல் அமைப்பு வரலாம். இது அதுதான் அது வந்த உடனே சிஸ்டம் சேஞ்ச் வந்து வரும் எங்களுக்கு. அதுதான் எங்களுக்கு சலுகையானது. அதுதான் இப்போ சரி, இப்போ நீங்கள் அதை சொல்ல விரும்ப சொல்லியாச்சு. இப்போ அதிகி பொதுமக்களுக்கு என்ன செய்ய வேணும்? இப்போ நீங்கள் சொன்னது புது அறிவு அமைப்பு செய்ய வேணும், கொண்டு வரட்டும். அது செய்ய வேணும் எப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்ப சொல்லியாச்சு. இப்போ அது செய்கிறதுக்கு ஒரு எங்கே சார் இது ஆரம்பம் இருக்கிறவங்களும் தானே? இப்போ பொதுமக்களுக்கு என்ன செய்யணும் அது செய்கிறதுக்கு? பொதுமக்களுக்கு நாங்கள் இதை எடுத்து காட்டணும், அவர்களுக்கு அறிவிக்கணும். இது மக்களுக்கு தெரியாது, அவர்களுடைய பலம் அவங்களுக்கே தெரியாது. இதை நாங்கள் நாட்டில் எல்லா தொகுதியிலையும் போய் நாங்கள் இந்த மெசேஜை கொடுக்கணும். இதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய இது எங்களுடைய இப்போ முதல் கட்டம். இந்த மெசேஜை கிராமத்துக்கும் எல்லா பகுதிக்கும் இந்த மெசேஜை நாங்கள் கொண்டு போகிறது. இப்போ அதே நடக்கும்போது இன்னொரு நமக்கு ஒரு அதிக சம்பந்தம் இல்லாமல் ஒரு கேள்விக்கு நான் கேட்குறோம். தீவிரவாதி சொன்னால் இந்த தீவிரவாதி இப்போ இதையும் ஒரு பிரச்சனை தானே இந்த நாட்டில். விசேஷமாக இந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இந்தியா அந்த பிரிசை இது பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் சண்டைப்பட்டு தான் நடப்போம். ஆளுகளுக்கு எல்லாம் பிரித்து கொடுத்துட்டு சந்தேகம் இருக்கே எல்லாங்க ஆளுகளுக்கு. இப்போ அதுக்கு என்ன முடியும்? அது என்னத்துக்கு வேண்டி அது செஞ்சிருக்கு? தீவிரவாதம் உண்டாக்குறதே அரசியல்வாதிகள். அரசியல்வாதியுடைய நோக்கம் அவங்களுடைய வேலைகள் திட்டங்கள் சரியாக ஒழுங்காக போக இல்லாட்டி ஒரு தீவிரவாதத்தை கொண்டாந்து நுழைக்கிறது. அவர்களே உண்டாக்கி அவர்களே அங்கேயும் சமாதானப்படுத்துவார்கள். இதெல்லாம் அமைப்பு வாரது அரசியல்வாதி. அவர்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும். அவங்களே தான் இதை உண்டாக்கினது, அவங்களே தான் இது இல்லாமக்கிறது. அப்போ சரி, அப்போ பொதுமக்கள் நாங்கள் இப்போ அதுக்கு என்ன தீர்வு எடுக்கணும், என்ன முடிவு எடுக்கணும்? சாதாரணமாக சிங்களகால் சரி, தமிழ்கள் சரி, முஸ்லீமாக சரி, எங்களுக்கு எல்லாம் ஒரே சட்டம் வரணும். ஒரே சட்டம் நாட்டில் ஒரு சட்டம் தான் இருக்கணும். எல்லா தேசவாத சட்டமோ முஸ்லீம் சட்டமோ கண்டி சட்டமோ தேவையில்லை. எங்களுக்கு ஒரே சட்டம் கொண்டாந்தால் எல்லாரும் குடையாடியில் இந்த புது சட்டத்திலே ஒரு கொடை மாதிரி, அந்த கொடைக்குள்ள அத்தனை பேருக்கும் மலைக்கு நலையாமல் போகலாம். இதுதான் இந்த மிஸ்டர் நாகானந்த கொடுத்து வாக்கு கொண்டாட போகிற அரசியல் வாம்பிப்பில் அது எல்லாருக்கும் சமமாக இருக்கும். சரி, நீங்கள் சொல்கிற பற்றி நான் ஒத்துக்கணும் சொல்லுவோம். இப்போ இதே மாதிரி சொல்லிக்கிட்டு தான் எல்லாங்கள் ஆள்கள் இலெக்ஷன் முன்னுக்கு வரும். அது செய்வேன், இது செய்வேன், அது செஞ்சு கொடுக்கலாம், இது செய்ய முடியும் எல்லாம் சொல்லி கடைசியில் ஏமாத்துறோம். இப்போ இந்த ஆளுகளும் இதே மாதிரி வந்துட்டு ஏமாத்தினா என்ன என்ன நடப்போங்க ஆளுகளுக்கு? இல்லை நாட்டுக்கு இவருக்கு ஏமாத்தலை. இவர் ஒரு ஒப்பந்தம் பண்ணுறாரு மக்களோடு. இவரை ஏமாற்றினான்னு சொன்னால் அதே அவருடைய சட்டத்திலே இடம் இருக்குது. இவரை கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்தி இவரை அப்படியே தண்டனை கொடுக்கறதுக்கு, இவர் அந்த சட்ட அமைப்பில் செய்யலாட்டி அவர் சொல்கிற மாதிரி இவரை கொண்டு போய் எங்களுக்கு மறியல் போடலாம். வழக்க தொடர்ந்து இவர் எங்களுக்கு புரிஞ்சிருக்கிறார். ஒரு கியூஸ், ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை மீறினால் தண்டனை உண்டு, அவருக்கும் தண்டனை உண்டு. இப்போ இருக்கிற 78 சட்டத்தில் ஜனாதிபதிக்கோ பிரைம் மினிஸ்டருக்கோ யாருக்கும் தண்டிக்க முடியாது. இது வார புது அரசியல் அமைப்பில் இதெல்லாம் இருக்குது. இப்போ அந்த நீங்கள் சொல்லப்படி இன்னொரு 5 வருஷம் இலெக்ஷன் வரவரைக்கும் எங்கிட்ட தேவையில்லை. சரி, அப்போ நாங்கள் ஒரு உதாரணம் சொல்லுவோம். ரைட், நாகானந்த் வந்தது அவங்க இலெக்ஷனில் ஒரு பிரசிடென்ட் பதவிக்கு எடுத்தாச்சு சொல்லு. ரைட், இப்போ அவங்க எந்த பிடிபாடு அவங்க என்ன செய்ய போகிறதுன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்க ஆளுகளுக்கு. இது கொஞ்சம் ஆளுகள் தெரியாது. இது அவங்க பிரசிடென்ட் மாதிரி போகுதா இல்லாட்டி பிரதமந்திரி மாதிரி போகிறதா என்ன என்ன நடக்கும்? அவங்க என்ன செய்ய போகிறோன்னு சொல்லுங்க. அவர் பிரசிடென்ட் இதை ஆலோசனை பண்ணுவார், அதாவது அது முடிவு கட்டுவார். அது இந்த நான் இப்படி பெரிய பிரச்சனை, இந்த பிரசிடென்ட்னு சொல்கிறது வந்து பெரிய பிரச்சனை உள்ளது. அது இப்போ அவர் அதுக்கு போகிற பாராளுமன்றத்துக்கு தான் பகா சொல்கிற மாதிரி அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவார். ஆனால் அது அவர் வந்தவுடனே எல்லாம் பழைய அமைப்புகள் எல்லாம் பின்வாங்கி புது அமைப்பாக வரும். எல்லாரும் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜ்மார் நின்று இப்போ இருக்கிற ஜுவல் கரப்ட் அவங்க எல்லோரும்
ஊழலுக்கு சொந்தமானவங்க, ஊழல் பண்ணியிருக்கிறவங்க, இவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டு புதுதாக நம்பிக்கையான நல்ல மனுஷராக கொண்டாந்து அரசியல் இந்த சட்டத்துக்கு சட்டம் அதாவது கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு எல்லாம் நல்ல மனுஷர்கள் வருவார்கள். அதே மாதிரி தான் மற்ற சேர்மன் மாறு அதுவங்கள்லாம் மாறிப்படுவாங்க என்று தான் என்ன அறிவுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போது சரி, இப்போ நீங்கள் சொல்லப்படி எல்லாம் மாறும், ரைட்? இப்போ எலெக்ஷன் எப்படி சரி, அவங்க வந்த காய்க்கு ஒரு 3 மாதம் போகும், உடனே செய்ய இல்லாது. இப்போ எலெக்ஷன் செய்ய முடியாதுன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு என்ன சரி டீம் இருக்கணும், அட்வைசரி டீம் சரி, அந்த ஒரு ஒரு டீம் ஒன்று இந்த நாட்டை நடக்க. இப்போ அதுக்கு எப்படி டீம் ஒன்று இருக்குது, பெரிய டீம் ஒன்று இருக்குது, படித்தவர்கள் நல்ல இன்டலெக்சுவல்ஸ் டிகிரி உள்ளவர்கள் இவர்கள் தான் சப்ஜெக்டெல்லாம் எடுத்து நடத்துவார்கள். ஆனால் இப்பொழுது அந்த டீமை வெளியே போட இயலாது, போட்டால் அவர்களுக்கு ஆபத்துண்டு. அதனால் அவருடைய டீமை வெளியே போட மாட்டாங்க. சந்தர்ப்பம் வரும்போது இப்போ கிட்டத்திலே இப்போ எலெக்ஷன் நாமினேஷன் கொடுத்த உடனே அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் வரும். சரி, ரொம்ப நன்றி.